हाय फ्रेंड्स இன்னைக்கு வந்து என்னோட கிளையன்ட்ஸும் சரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் சரி ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி அண்டர் ஐ பத்தி. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்டர் ஐ பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. அதாவது வந்து இதில் வந்து நம்ம நிறைய கேட்டகரிஸ் எடுத்துக்கலாம். சில பேருக்கு வந்து ஹெரிடிட்ரியாவே இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து கருமையாக நல்ல கலராக இருப்பாங்க, பட் ஐஸ் வந்து ரொம்ப கருமையாக இருக்கும். ஸோ அவங்களோட அம்மா அவங்களோட அத்தை அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கும் இருக்கலாம். இன்னொன்று வந்து ஸ்லீப் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்மளில் நிறைய பேர் வந்து நம்ம வந்து சிஸ்டம்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ சிஸ்டம், ஃபோன், கேட்ஜெட்ஸ் எல்லாத்தினாலையுமே ரீசன்ஸ் நிறைய இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம வந்து இந்த 8 hours ஸ்லீப்புங்கிறது நிறைய பேர் எடுக்கிறது இல்லை. இன்னும் நிறைய பேர் பேபிஸ் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே இருக்குது, ஏதாவது தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்மளோட இன்டேக்கை வந்து நம்ம இது பண்ணணும். நம்ம வந்து நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும்னாலே நம்ம நிறைய தண்ணி குடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 3 to 4 liters அது வாட்டர் குடிக்கணுன்றதை வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுமே இருக்குது அப்படின்னும் போது வந்து இது என்ன ரீசன் நம்ம ரொம்ப இன்டூவாக போகாமல் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஐ அண்டர் ஐ பொறுத்தவரையும் போனாலும் திரும்பி திரும்பி வரும். நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணலைன்னா வரதான் செய்யும். ஃபுட் ஹேபிட்ஸ்னால வரும், தூங்காதனால வரும், நிறைய விஷயங்களால் வரும். பட் நம்ம வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப வந்து கருமையாக இருக்குது அப்படின்றது வந்து சி டு தட் ஒரு 70 to 80% வந்து இதுலேருந்து வந்து நம்ம வந்து இதை கொண்டு வரலாம். கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது இல்லை, கொண்டு வர முடியும், ஃபுல்லாகவும் கிளியர் பண்ண முடியும். பட் இதை நம்ம வந்து ரொட்டீனாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எது வந்து இம்பேலன்ஸாக இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ போயிடலாம் குயிக்கா. ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்களை வந்து நம்ம வந்து கிளென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளென்சிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து குக்கும்பர் எடுத்திருக்கோம். கிளென்சிங்க்கு வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா நம்ம வந்து குக்கும்பர் எடுத்திருக்கோம். குக்கும்பரோட ஜூஸ் நம்ம எடுத்திருக்கோம். குக்கும்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் தரக்கூடியது. நம்மளோட இதை வந்து ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஹைட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி உடையது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து பொட்டேட்டோ. பொட்டேட்டோ வந்து ஒரு நல்ல ப்ளீச்சிங் ஏஜென்ட்டுங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பொட்டேட்டோ எடுத்து இப்படி நல்லா வந்து இதில் டிப் பண்ணிவிட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து ஐஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம், சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சேம் இதையே நம்ம வந்து ஒரு 2 minutes வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ இதே தான். ஸோ இதை நம்ம பண்ண போகிறோம், ஓகேங்களா? இதை பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு 2 minutes ஆயிடுச்சு, நம்ம நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இது பண்ணும்போது எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து காஜல்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. காஜல்ஸ்னே ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம வந்து அண்டர் ஐ வரதுக்கான காரணம் என்னென்னா, நல்ல பிராண்டடான காஜல் யூஸ் பண்ணுங்க, ஆர்கானிக்கான காஜல்ஸ் யூஸ் பண்ணுங்க. குடிமனவரையும் ஹோம்மேட் வந்து நம்மளோட சேனலில் கூட போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீட்டில் இருக்கும் போது ரொம்ப வந்து கெமிக்கல்ஸ் உடையது இல்லை வந்து அன்அவாய்டபிள் நான் வந்து யூஸ் பண்ணணும், மேக்கப் ஓரியன்டாக நிறைய பேர் இருக்கீங்க, வெளியில் ஒர்க் ஓரியன்டாக நான் போடணும் அப்படிங்கிறவங்க வந்து ரேராக யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து வீட்டில் இருக்கும் போது லோக்கலாக எங்கன்னா நம்ம வெளியில் போகிறச்சு வரையச்சுனா வந்து நம்ம நார்மலி ஆர்கானிக் காஜல்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து அந்த கிளென்ஸ் பண்ணிட்டேன். கிளென்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த குக்கும்பரோட வாட்டர் வந்து எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு. இதை நம்ம வந்து இப்போ வந்து மாற்றிக்கலாம், மாற்றிட்டு வேறு வாட்டர் எடுத்துக்கலாம். அழுக்கு எல்லாமே நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் சாண்டல் பவுடருங்க. ரெட் சாண்டல் பவுடர் பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து நல்ல வந்து ஒரு டேன் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி வந்து நம்மளோட அண்டர் ஐ பொறுத்தவரையும் வந்து அந்த கருமையை வந்து நல்லாவே வந்து நீக்கும். இன்னொன்று வந்து நல்லா வந்து நம்ம ஸ்கின் வந்து பிளமிஷஸ் ஆகும். நல்லா வந்து ஏஜிங் அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் ஏஜிங்கை வந்து ஃபைட் பண்ணி அதுலேருந்து நமக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இது எங்காகவும் காமிக்கக்கூடிய தன்மையுடையது தான் வந்து இந்த ரெட் சாண்டல் பவுடர். உங்களுக்கு வந்து ரெட் சாண்டல் பவுடர் வந்து இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா இதோட சேம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அதிமதுரம்லேயும் இருக்குது, நீங்கள் அதிமதுரமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து நிறைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இன்னொன்று இதை பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வந்து குறை குறைன்ற ஃபார்மில் தான் இருக்கும். நம்ம வந்து ஐ பொறுத்த வரையுமே வந்து ரொம்ப ஜென்டில் ஸ்க்ரப் தாங்க நம்ம கொடுக்கணும், அதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். அதே மாதிரி வந்து கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும்.
ஆலோவேரா ஜெல் ஓகேங்களா. நேச்சுரல் ஆலோவேராவா இருந்தாலும் சரி, நீங்க ஏதாவது நல்ல பிராண்டட் ஆலோவேரா இருந்தாலும் சரி, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அந்த ஸ்மூத்திங் டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். இதை நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஓகே, இப்ப வந்து இப்படி நம்ம தடவிட்டு ஜஸ்ட் இப்ப ஐஸ்ல இந்த கீ நோக்கி நம்ம நல்லா வந்து மசாஜ் கொடுக்கணும். எங்கெல்லாம் உங்களுக்கு கருவளையங்கள் வந்து நல்லா வந்து தெரியறதோ அங்க வந்து கொடுக்கலாம். இது வந்து மைல் ஸ்க்ரப் மாதிரி தான். நம்ம ஹெவி ஸ்க்ரப் வந்து ஐஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ரெகுலரா ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது கூட ஐல வந்து ரொம்ப ஜென்டிலா தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா யூஸ் பண்ணாம இருக்கிறதே நல்லது. இல்லைன்னா நமக்கு வந்து இந்த லைன்ஸ் வந்து விழ ஆரம்பிச்சிடும். சீக்கிரமே ஏஜிங்குமே நமக்கு வந்து கண்ணில் தான் தெரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். இதை வந்து ரொம்ப ஜென்டிலா தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கீழ் பகுதியில் இப்படி தான் தேய்க்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு 2 to 3 minutes வந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மைல்டாக ஸ்க்ரப் வந்து கொடுத்துட்டோம். நான் இப்போ மீன்வைல் கையில் உங்களுக்கு போட்டு காமிக்கும் போதே என்னோட கண்களுக்கும் போடுறேன். நான் வீடியோ கடைசியில் வந்து என்னோட பிஃபோர் ஆஃப்டர் போடுறேன். ஏன்னா வந்து சிங்கிள் இதுலேயே வந்து ஒர்க் அவுட் ஆகுமானா ஆமாம், டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்கும். இதை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணிட்டு வரும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ரொம்ப வந்து ஒரு ஏன்ஷியண்டான ஒரு மெத்தட் தான் பண்ண போகிறோம். வெத்தலை, விட்டல் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வெத்தலை எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு நல்ல வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி உடைய ஒரு ஐட்டம். இது எப்படி வந்து ஆலோவேரா வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியோ அதே மாதிரி தான் இதுவுமே. இன்னொன்று வந்து நல்ல ஒரு ஸ்மூத்னிங் எஃபெக்டும் நல்ல ஒரு ரிலீஃபும் இதுவும் கொடுக்கக்கூடிய ஒரு இது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வந்து இதை வந்து நம்ம வந்து இப்படியே யூஸ் பண்ணுறத விட இதை வந்து மைல்டாக ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல வந்து பெனிஃபிட் இருக்கும். நம்ம நார்மலாக சளியெலாம் இருந்ததுனா கூட இதை ஹீட் பண்ணி வந்து நெஞ்சு சளி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சேம் அதே மெத்தட் தான் நம்ம இப்போ வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இது கூட ஆனால் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆயில் அப்ளிகேஷன் நம்ம இதில் வந்து பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாதாம் ஆயில். நான் டாபரோட பிராண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல பிராண்ட் இருந்தாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதில் இதில் வந்து நீங்கள் இப்படி பாதாம் ஆயிலை வந்து கொஞ்சம் தடவிக்கோங்க. பாதாம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து பிளட் சர்க்குலேட் ஆகிறதுக்கு வந்து யூஸ் ஆகிற ஒரு ஆயில் இது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல க்ளோயிங் வந்து கொடுக்கும். சரிங்களா, இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மைல்டாக வந்து ஹீட் பண்ண போகிறோம். நீங்கள் கேஸ்லேயும் ஹீட் பண்ணிக்கலாம், கேண்டில் எதில் வேணாலும் ஹீட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல்லுமே உங்களுக்கு நல்ல பிளமிஷ் ஆகி உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஹைட்ரேட் ஆகும். ஸோ ஐஸ்க்கு மேலே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆலோவேரா ஜெல்ல வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து சூடு பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ நம்ம வந்து சூடு பண்ணுறது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இதை வந்து பாதாம் ஆயில் தடவுனதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இப்படி காமிக்க போகிறோம். ரொம்ப ஹீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஐஸ் வந்து சூடு தாங்காது. ஸோ இப்படி பண்ணி வச்சுக்கலாம். இதையுமே இப்படி நம்ம ஜஸ்ட் இப்போ லைட்டாக சூடு காமிச்சா போதும். பாருங்க, சூடாயிடுச்சு. வெத்தலையோட அந்த வாசம் வரும், அதுவே வந்து ஓகே தான் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம வெத்தலையை வந்து நம்ம சூடு பண்ணியிருக்கோம். இதை வந்து இப்படி மேலே வைக்க போகிறோம். ரொம்ப கொதிக்க வேண்டாம், வெதுன்னு இருந்தாலே போதும். இதை வந்து நம்ம வந்து ஒரு 5 to 10 minutes வரையும் நம்ம இதை வந்து அப்படியே விட்டுற போகிறோம். இப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கருமை வந்து ஒரு முற்றிலுமாவே வந்து நல்லாவே வந்து அந்த பிளாக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நல்லா க்ளீனாக வந்துடும். வர்றது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு க்ளோயிங்கையும் கொடுக்கும். சரிங்களா, ஸோ இதை வந்து இப்படியே நம்ம ஒரு 10 minutes வந்து விட்டுக்கலாம். 10 minutes அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ 10 minutes ஆயிடுச்சு, இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நீங்கள் வந்து நல்லாவே வந்து ஃபீல் பண்ணலாம்.
ரொம்பவே வந்து சூப்பர் ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம நைட் சீரம்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். குடி சீக்கிரமே நான் வந்து அந்த நைட் சீரம் பற்றி வந்து போடுறேன். இதுவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இதை வந்து நீங்கள் மோஸ்ட்லி நைட் டைமில் பண்ணிவிட்டு தூங்குனீங்கன்னா ரொம்பவே நல்ல வந்து ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.